ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட முதல்வர் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் ஜூன் 3 துவங்கி 10 தேதி வரை நடக்கிறது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் அதிகாரி சௌரிராஜனிடம் வெள்ளியன்று தாக்கல் செய்தார். அவரின் மாற்று வேட்பாளராக அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஜெயலலிதாவுடன் தோழி சசிகலா, மருத்துவ அணி இணைச் செயலாளர் காளிதாஸ், அவைத் தலைவர் மதுசூதனன், வெங்கடேஷ் பாபு எம்பி ஆகியோர் இருந்தனர். பின்னர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். முன்னதாக போயஸ் கார்டனில் இருந்து புறப்பட்ட ஜெயலலிதா தலைமைச் செயலகம் வரை அரசு காரில் வந்தார். பின்னர் வேறு காருக்கு மாறி தண்டையார்பேட்டைக்கு புறப்பட்டார். போயஸ் கார்டனில் இருந்து தண்டையார்பேட்டை வந்துவிட்டு திரும்பிச் செல்லும் வரை சாலையின் இரு பக்கங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த ஜெயலலிதா தொண்டர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையசைத்து விட்டு புறப்பட்டார். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலிருந்து சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, பத்மராஜன் உள்ளிட்ட 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனா்.